ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு வாத்தி ஆன்லைன். நம்ம வழக்கமாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை நைட்டு டிஃபனுக்கோ சரிங்க, விதவிதமான சட்னிகளை நம்மளோட டே டு டே லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். தேங்காய் சட்னி, புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, கருவேப்பிலை சட்னி, கார சட்னி, வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, இந்த மாதிரி எக்கச்சக்க வெரைட்டிஸில் வந்து சட்னிஸ் எல்லாம் நம்ம தோசை இட்லி முக்கியமாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அது மட்டும் இல்லைங்க, சில சமயங்களில் பரோட்டா சப்பாத்தி கூட நம்ம விதவிதமான சட்னிஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது இப்படி இருக்க எறும்பு சட்னி யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இந்த எறும்பு சட்னி வந்து ஒரு டேஸ்டியான ரெசிபியாக இருக்குங்க. இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சைனாலேயோ தாய்லாந்து இந்த மாதிரி கண்ட்ரீஸில் இல்லைங்க, நம்ம இந்தியாவில் இந்த எறும்பு சட்னி வந்து ரொம்பவே பாப்புலராக இருக்குது. என்ன ஆச்சரியமாக இருக்கா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவப்பு எறும்பு அப்படின்னு பொதுவாக சொல்லப்படுற இந்த வகை எறும்புகள் வந்து ஆங்கிலத்தில் ரெட் ஆண்ட் இல்லைனா ஃபயர் ஆண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழில் வந்து இதை பொதுவாக முசுறு எறும்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட அறிவியல் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோல்னோஃபிசிஸ். அதே மாதிரி இது எந்த குடும்பத்தை சேர்ந்ததுன்னா ஃபோர்மிசிடே, அண்ட் இதோட கிங்டம் அனிமேலியா. இது எந்த வகைப்பாட்டை சேர்ந்ததுன்னா இன்செக்டா வகைப்பாட்டை சேர்ந்த ஒரு உயிரினம். பொதுவாக நம்ம தமிழ்நாடு இந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் தான் இந்த முசுறு இன எறும்புகள் அதிகமாக காணப்படுது. இது வந்து பெரும் கூட்டமாக மற்ற எறும்புகளை மாதிரி ஒரே இடத்துல புத்தில் வசிக்காமல் தனித்தனி டீமாக பிரிஞ்சு இது ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மெயினாக வந்து அடர்ந்த அந்த மரங்களுக்கு நடுவில் இலைகளை வந்து ஒரு ஷேப்பாக வளச்சி கட்டி அந்த இலைகளோட நடுவில் தான் கூடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாக பனைமரம், மாமரம், பலாமரம், மஞ்சனாத்தி மரம் இந்த மாதிரிப்பட்ட வகையான மரங்களில் வந்து இது அதிக அளவில் காணப்படும். பகலில் வந்து ரொம்பவே சுறுசுறுப்போடு இருக்கிற இந்த எறும்புங்க நைட்டில் வந்து நல்ல பஞ்சுமத்தியில் படுத்து தூங்குற மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ இதுங்களோட வீடோட ஸ்ட்ரக்சரை பார்த்திங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்பு மாதிரி இருக்கும். இந்த வகை உயிரினத்தில் வந்து ஒரு வகை டாக்ஸிக் விஷம் இருக்கிறதுனால சிறிய உயிரினங்கள் ஏதாவது இந்த கூட்டு பக்கத்தில் போச்சுதுன்னா அதுங்களோட உயிர் வந்து காலி தான். ஆனாலும் ஒரு சில பறவை இனங்கள் தைரியமாக இந்த கூட்டை கலைச்சிக்கிட்டு அதில் இருக்கிற ஃபுட்டை வந்து எடுத்துகிட்டு போயிடும். இது வந்து மனிதர்களுக்கு கிடச்சா உயிரெல்லாம் போகாது, ஆனால் அந்த கடிக்கிற ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நமக்கு பயங்கரமான வலி இருக்கும். முக்கியமாக இது வந்து பொதுவாக காடுகளில் இருந்தாலும் இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி இடங்களில் வந்து வீடை சுற்றி நிறைய மரங்கள் இருக்கிறதுனால அந்த மரங்களில் வந்து இது காணப்படும். குறிப்பாக பலாமரம் அப்புறம் மாமரங்களில் வந்து இது அதிகமான அளவில் காணப்படும். ஸோ இதனால் நம்ம துணி துவச்சி வெளியில் காயப்படும் போது அந்த துணியில் எல்லாமே இது இருக்கும். ஸோ அந்த துணியை நம்ம சரியாக பார்க்காம எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அவ்வளவுதாங்க, நம்மளை கடிச்சு நாசம் பண்ணிடும். ஆனால் இது ஒன்றும் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. இந்த எறும்பை நீங்கள் கொன்னீங்கன்னா ஒருவித லிக்யூட் அதிலிருந்து வெளியே வரும், அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டியே. அதே மாதிரி இதோட ஸ்மெல்லும் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த எறும்பை கசைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட ஸ்மெல் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் எப்படி இந்த எறும்பு இருக்கோ அதே மாதிரி ஒடிசா, சட்டீஸ்கர் ஸ்டேட்ஸில் வந்து இது ரொம்பவே காமனான ஒரு வகை எறும்பு. இந்த எறும்பு ஃப்ளூ, இருமல், சளி, அப்புறம் பலதரப்பட்ட ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ், பாடி பெயின், பாடி டயர்டாக இருக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட வியாதிகளை எல்லாம் குணப்படுத்துது அப்படின்னு சட்டீஸ்கரில் இருக்கிற பழங்குடி மக்களால் நம்பப்படுது. அதனால் இந்த எறும்பை யூஸ் பண்ணி சப்டா சட்னி அப்படிங்கிற பேரில் ஒரு சட்னி செஞ்சு சாப்பிட்றாங்க. இந்த சட்னி வந்து அங்கே ரொம்பவே பிரசித்தியமானது. அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப டிமாண்டான ஒரு இதுவும் கூட. இது வந்து ஒடிசா அப்புறம் சட்டீஸ்கர் இந்த ரெண்டு ஸ்டேட்ஸ்லேயுமே வந்து நீங்கள் போனீங்கன்னா தெரியும். ஸோ மார்க்கெட்ஸில் இந்த சட்னி கூறு கூறாக வச்சு சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. பொதுமக்கள் ரொம்பவே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. பச்சையான எறும்புகள் கூட உங்களுக்கு சேலுக்காக இருக்கும், நீங்கள் அதை வாங்கிட்டு போய் வீடுகளில் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த எறும்புகளை வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன் ஆர் டூ மெம்பர்ஸ் போய் அந்த அடர்ந்த இலைகளுக்கு நடுவில் எறும்புகள் இருக்கிற கூட்டை பார்க்குறாங்க. ஸோ அப்புறம் அந்த இலைகளை வந்து அவங்க பறிச்சிட்டு வந்து அதை கீழே அப்படி தட்டுனா அதில் இருக்கிற எறும்பு மற்றும் அந்த எறும்புகளோட முட்டைகள் இது எல்லாமே வந்து கீழே விழும். ஸோ அதை வந்து அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் அந்த எறும்பு எடுக்க போகும்போதும் நம்மளை அந்த எறும்பு கடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, பட் அது ஒன்றும் பாதிப்பு இல்லை. இதே மாதிரி
இந்த மாதிரி கலெக்ட் பண்ணதை வந்து ஒரு ஒருத்தரும் அவங்கவுங்க ஸ்டைலில் வந்து குக் பண்ணி சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து இதை சட்னியாக சாப்பிடாம நம்ம மிளகாய், வரமிளகாய்னு சொல்லப்படுற மிளகாய், உப்பு இதெல்லாம் வந்து துகள்களாக கட் பண்ணி வச்சுட்டு அது கூட மிக்ஸ் பண்ணி கூட இந்த இதை வந்து சாப்பிட்றாங்க. ஸோ பாருங்கள், இந்த பர்சன் வந்து அந்த மாதிரி மிளகாவை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அது கூடயே வந்து அப்படியே உப்பையும் வந்து மிக்ஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போது இந்த காம்பினேஷனை வந்து அவர் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த எறும்புகள் கூட மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே ஆன் தி ஸ்பாட்லேயே பச்சையாக வந்து சாப்பிட்றாங்க. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது நிறைய வியாதிகளை குணப்படுத்த உதவுது அப்படின்னு அந்த பகுதி மக்களால் நம்பப்படுது. அது மட்டும் இல்லைங்க, சில காய்ச்சல் இந்த மாதிரி சிச்சுவேஷன் வர்றவங்களுக்கு வந்து அந்த மாதிரி நோய்கள் வர்றவங்களுக்கு வந்து இந்த எறும்பை கடிக்க விட்டாலே குணமாயிரும் அப்படின்னும் அந்த பகுதி மக்கள் நம்புகிறாங்க. அதனால் நிறைய பேர் வந்து இந்த எறும்புகளை தங்களோட உடம்பில் ஏதாவது நோய்கள் இருக்கும்போது கடிக்க விடுறாங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கூட சாப்பிட்றாங்க. ஒரு சில பேர் வந்து இதை சட்னியாக மேக் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ இந்த சட்னி மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இந்த பச்சை மிளகாய், உப்பு, தக்காளி, ஆனியன் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து அதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ மோஸ்ட்லி பழங்குடி மக்கள் வந்து அந்த அம்மி குழவி வச்சு தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. மிக்சியில் கூட இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையுமே வந்து அரைச்சி அந்த கலவை ரெடியானதுக்கப்புறமா அது கூட நம்ம திருப்பி வந்து எறும்புகளையும் இன்க்ரீடியண்ட்டாக சேர்த்து அதையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டோன்னா அவ்வளோதாங்க, சட்னி வந்து ரெடி ஆயிரும். ஸோ இப்போது ரீசெண்டாக வந்து கொரோனா வைரஸ்னால் நம்ம எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கிறோம். உலகம் ஃபுல்லாகவே வந்து பாதிப்பை சந்திச்சிருக்கு. இந்த ஒரு சிச்சுவேஷனில் அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிற முயற்சியில் நிறைய கம்பெனிஸ்கள் ஈடுபட்டு இப்போது ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து நம்ம நாட்டிலையும் எல்லாருக்குமே வந்து அந்த தடுப்பூசி கொடுக்குற பணியானது தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ முதல்ல வந்து அந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க, அப்புறம் முன்களப் பணியாளர்கள் இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்து இப்போது கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு சிச்சுவேஷனில் ஒடிசாவை சேர்ந்த பரிஃபடா அப்படிங்கிற ஊரை சேர்ந்த ஒரு இன்ஜினியர், அவரோட பேர் நயதர் ஃபதியால். ஸோ இவர் ஒடிசா ஹைகோர்ட்டில் வந்து ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. அதாவது இந்த சாப்டா சட்னி இதில் வந்து மருத்துவ குணங்கள் இருக்குது, அதில் போதுமான அளவு ப்ரோட்டீன், கால்சியம், துத்தநாகம் இந்த மாதிரி மினரல்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதில் அதிகமாக இருக்குது. முக்கியமாக செரிமான பிரச்சனைகளுக்கும் இது தீர்வாக இருக்குது. அது மட்டும் இல்லை, கொடூரமான கொரோனா வைரஸை வந்து கொல்ற ஆற்றல் இதில் இருக்குது அப்படின்னு ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறார். ஸோ இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்த நீதிபதிகள் வந்து ஸோ இதை பற்றி ஆராய்ச்சி, இது வந்து ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆயுஷ் அமைச்சகத்தோட டைரக்டர் ஜெனரலுக்கு வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, சிஎஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லப்படுற அறிவியல் மற்றும் தொழில்துறைக்கும் இதை பற்றி ரிப்போர்ட் வந்து 3 மந்த்ஸில் கொடுங்க அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ ஒருவேளை இது வந்து அவங்களால அங்கீகரிக்கப்பட்டதுன்னா இது நிச்சயமாக ஒரு நல்ல மருந்தாகவும், அது மட்டும் இல்லை ஈஸியாக கிடைக்கிற ஒரு மருந்தாகவும் இருக்கும்னு நம்புகிறோம். என்ன வியூவர்ஸ், இந்த சாப்டா சட்னி அதாவது சிவப்பெரும்பு சட்னி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வாத்தி ஆன்லைன் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.